அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் 26/4/2017 ஆகிய இன்றைய தினம் என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், அனைவரும் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்தவுடன் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே நின்று கொண்டு சரவணனின் தாயார் சரவணனையும் மீனாட்சியையும் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள் காலெடுத்து வைக்குமாறு கூறி அவர்களை முதலில் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வருகின்றார். அதன் பின்பு அனைவரும் உள்ளே வந்து உள்ளே சென்று சாமியறையில் அனைத்து பொருட்களையும் வைத்துவிட்டு அதன் பின் ஆராத்தி எடுத்து கொண்டு வந்து அனைவருக்கும் காட்டி திருநூறு அணிவித்து விடுகின்றார் மீனாட்சி. அப்போது சரவணனுடைய தந்தையார் வேலுச்சாமி மீனாட்சியை புகழ்ச்சியுடன் பெருமைப்படுத்தி பேச அதை பார்த்த முத்தழகுக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபத்தோடு உள்ளே சென்று அழுது கொண்டிருக்கின்றார் முத்தழகு. அப்போது அங்கே வரும் சங்கரபாண்டி, என்ன பிரச்சனை? ஆறாவது உன்னை திட்டினார்களா? எதற்காக அழுகின்றாய் என்று கேட்க, இல்லை, இப்பொழுது எங்கள் மாமாவும் மீனாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார். வீட்டில் அனைவரும் மீனாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எல்லோரும் என்னைத்தான் மருமகள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இன்னொரு புதிய மருமகள் கிடைத்து விட்டார்கள். அதனால் என்னை அனைவரும் மறந்து விட்டார்கள் என்று கவலையோடு அழுகின்றார் முத்தழகு. இவ்வாறு அழுவதை கண்ட சங்கரபாண்டி, ஏன் அழுகின்றாய்? நாங்கள் இல்லையா? நான் இருக்கின்றேன் என்று கூற யாரெல்லாம் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னுடன் இருப்பீர்களா என்று சோகமாகவும் கவலையாகவும் ராதிகாவை மனதில் வைத்து கொண்டு முத்தழகு அந்த கேள்வியை கேட்க தர்ம சங்கடப்பட்டு கொண்டு பதில் கூற முடியாமல் வெளியில் செல்கின்றார் சங்கரபாண்டி. அப்போது அதன் பின்பு சரவணன் அந்த வீட்டுக்குள் நுழைகின்றார். நுழையும் பொழுது மீனாட்சி குளித்துவிட்டு தலை உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். அப்போது அங்கு வரும் மீனாட்சியை பார்த்த சரவணன், மீண்டும் மீனாட்சிக்கு அம்மன் வந்து விட்டது போன்றும், ஏனென்று பார்த்தால் மீனாட்சி தலைமுடியை விரித்து வைத்து தலையை ஆட்டி ஆட்டி தலை உணர்த்தி கொண்டிருப்பதை பார்க்க அம்மன் வந்து ஆடுவது போன்றிருக்கின்றபடியால் சரவணன் மீண்டும் அம்மன் வந்து விட்டதா என்று குளறி அடித்து கொண்டு உள்ளே வந்து பயபக்தியுடன் கும்பிட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் மீனாட்சி அம்மன் வந்தது போன்று நடித்து காட்டி சரவணனை ஏமாற்றி அதன் பின்பு உண்மையை கூறி சிரித்து மகிழ்கின்றார். அதற்கு பின்பாக சரவணனை கட்டி தழுவிக்கொண்டு நீதான் என் புருஷன் என்று கூறி சந்தோஷப்பட்டு கொள்கின்றார். வீட்டில் ஒரே சமையல் என்று மாமி கூறியதையும் மற்றும் மாமா புகழ்ந்து பேசியதையும் எண்ணி இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தருணத்துடன் இன்றைய சரவணன் மீனாட்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் சரவணன் மீனாட்சியில் என்ன நடக்க இருப்பது என்பதை நாளைய தினம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சரவணன் மீனாட்சி தொடரின் ரிவ்யூக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.